வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இடபிள்யூ அகாடமி தமிழ் நியூ புக் டெஸ்ட் சீரீஸ். இது டெஸ்ட் 4. இந்த டெஸ்ட்டில் நாம 75 கேள்விகள் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை புதிய தமிழ் புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் 15 கேள்விகள், மொத்தம் 75 கேள்விகள் பார்க்க போகிறோம். இந்த தேர்வை நீங்கள் எதிர்கொள்கிற முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ரொம்ப நேரம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதுனால ஒவ்வொரு கேள்வியும் நான் ஒரு முறை மட்டுமே படிக்க போகிறேன். ஒரு முறை படிச்சுட்டு 2 வினாடிகள் உங்களுக்கு அவகாசம் இருக்கும். அப்போ நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு விடையளிங்க. நீங்கள் பாஸ் ரிலீஸ் பண்ணும்பொழுது நான் விடையளிச்சிருப்பேன். ரெண்டு ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பார்த்து நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனில் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த தேர்வு தினமும் மாலை 6 மணிக்கு வரும். இந்த தேர்வுகள் அனைத்தும் தமிழ் நியூ புக் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்கும். முக்கியமான விஷயம், மறக்காமல் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு உதவுங்க, லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோவோட முதல் கேள்விக்கு போகலாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்று பாடியவர் யார்? விடை, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் எனும் பாடல் இடம்பெற்ற நூல் என்ன? விடை, மூதுரை. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மன்னன் சிறந்தவனா கற்றோன் சிறந்தவனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றோன் தான் சிறந்தவன். இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர் யார்? விடை, ஔவையார். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஆத்திச்சூடி, நல்வழி, உலக நீதி, கொன்றைவேந்தன் ஆகியவை ஔவையார் எழுதிய நூல்களாகும். இது சரியா தவறா? மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பொருள். இது சரியா தவறா? மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31. இது சரியா தவறா? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் இந்த கேள்விக்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மட்டும் தவறு. சார் ஆத்திச்சூடி, நல்வழியெலாம் ஔவையார் எழுதுனது தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஆத்திச்சூடி, நல்வழி, கொன்றைவேந்தன்லாம் ஔவையார் எழுதுனது. ஆனால் உலக நீதி அப்படிங்கிற புத்தகத்தை ஔவையார் எழுதலை. கேள்வி கேட்கும் பொழுது இப்படி தான் உள்ளே ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை வச்சுருப்பாங்க. படிக்கும்பொழுது ரொம்ப கவனமாக படிங்க. 5வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆயுத எழுத்தின் வேறு பெயர்களில் தவறானதை சுட்டுக. விடை என்னென்னா, தொடர்நிலை என்பது ஆயுத எழுத்தின் வேறு பெயர் அல்ல. 6வது கேள்வி, ஆயுத எழுத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. நுட்பமான ஒழிப்பு முறை உடையது. இது சரியா தவறா? தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் என்பது சரியா தவறா? தனித்து இயங்காது. இது சரியா தவறா? முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்கினாலும் ஆயுத எழுத்து சார்பு எழுத்து அல்ல. இது சரியா தவறா? விடை, 1, 2, 3 ஆகியவை சரி. 4 ஏன் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உயிரெழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் அது சார்பு எழுத்து தான். ஆனால் என்ன கொடுத்துருக்கோம், சார்பு எழுத்து அல்லன்னு கொடுத்துருக்கோம். ஆகவே 4 தவறானது. 7வது கேள்வி, உயிர்மை எழுத்துக்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. முதல் கூற்று, மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. இது சரியா தவறா? உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். இது சரியா தவறா? வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். இது சரியா தவறா? முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும். இது சரியா தவறா? விடை, 1, 2, 4 சரி. 3வது பாயிண்ட் ஏன் தவறு அப்படின்னா, வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் என்பது சரி, ஆனால் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் என்பது தான் சரி. 8வது கேள்வி, த ஓல்டு மேன் அண்ட் த சி என்ற புதின நூலுக்கு எர்னஸ்ட் ஹெம்மிங்வே நோபல் பரிசு பெற்ற ஆண்டு என்ன? விடை, 1954. ஏவுகணைகள் கண்டம் விட்டு கண்டம் பாய்கிறது, அதுபோலே பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவ்வாறு கண்டம் விட்டு கண்டம் பறவைகள் பறப்பதை நாம் இடம்பெயர்தல் என அழைக்கிறோம். இது சரியா தவறா? பெரும்பாலும் நிலவாழ் பறவைகளே கண்டம் விட்டு கண்டம் செல்கின்றன. இது சரியா தவறா? இதற்கான விடை 2 தவறு என்பது. அதாவது அதற்கு பெயர் இடம்பெயர்தல் அல்ல,
அதற்கு பெயர் வலசை போதல். பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகளே கண்டம் விட்டு கண்டம் செல்கின்றன. 10வது கேள்வி, கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. கூற்று காரணமாக கொடுக்கப்பட்டுள்ளது. கூற்று: உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. இது சரியா தவறா? காரணம்: நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. இது சரியா தவறா? இரண்டுமே சரி. ஆகவே ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி என்பது சரியான விடை. நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் என்ன? விடை: நல் கூட்டல் மாடங்கள், அதாவது நல்ல மாடங்கள். முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படும் நூல் என்ன? விடை: சிலப்பதிகாரம். ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? விடை: தமிழின் முதல் இலக்கண நூலை எழுதியவர் தொல்காப்பியர். ஆழ அமுக்கி முக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி, இப்பாடலை இயற்றியவர் யார்? விடை: ஔவையார். உலகில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? விடை: 6000க்கும் மேல். தமிழ் என்ற சொல்லை முதன் முதலில் தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்று குறிப்பிடும் நூல் என்ன? விடை: தொல்காப்பியம். தொல்காப்பியம் அப்படிங்கிற நூல் தான் தமிழ் என்கின்ற வார்த்தையை முதன் முதலில் ஒரு புத்தகத்தில் பதிவு செய்கிறது. அடுத்த கேள்வி, தமிழ்நாடு என்ற சொல்லை முதன் முதலில் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என குறிப்பிடும் நூல் மற்றும் காண்டம் எவை? இதற்கான விடை: அப்படி குறிப்பிடப்படும் நூல் சிலப்பதிகாரம், காண்டம் வஞ்சி காண்டம். தமிழன் கண்டாய் என்று தமிழன் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்ட நூல் என்ன? தமிழன் என்கின்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவாரம். யார் எழுதுனதுன்னா அப்பர் எழுதுனது. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலை இயற்றியவர் யார்? விடை: பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்த கேள்வி, துரை மாணிக்கம் இயற்றிய கனிச்சாறு எனும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது? விடை: 8 தொகுதிகளாக வெளிவந்தது. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி வாழ்ந்த அந்த நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே, நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி, இப்பாடலை இயற்றியவர் யார்? இப்பாடலை இயற்றியவர் வாணிதாசன். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இது சரியா தவறா? ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இது சரியா தவறா? விடை: கூற்று 2 மட்டும் தவறு என்பது. ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது அது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும் என்பதுதான் சரியான விடை. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஔ வௌ என ஔகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. இது சரியா தவறா? ஔவையார் வௌவால் என சொற்களின் முதலில் வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இது சரியா தவறா? ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது என்பது சரியா தவறா? விடை: அனைத்தும் சரி. வேட்கை எனும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன? இப்போதான் பார்த்தோம் ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வந்தா எத்தனை மாத்திரை பெறும்? விடை: 1. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் என்ன? விடை: பணம் கிடைத்தது. பணம் விழுந்தது அப்படிங்கிறது மகர குறுக்கம் இடம்பெற்ற சொல் தான். ஏன் அப்படின்னா இம்முக்கு பக்கத்தில் அடுத்த வார்த்தை இவ்வா இருந்துச்சு அப்படின்னா அங்கே மகர குறுக்கம் நடக்கும். ஆகவே இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் பணம் கிடைத்தது. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது எந்த குறுக்கம்? விடை: ஔகார குறுக்கம். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக்க தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை போற்றுபவர் யார்? விடை: ஔவையார். ஒழுங்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு,
என்ற குறளில் அழுக்காறு என்பதன் பொருள் என்ன? விடை பொறாமை. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்ற குறளில் அவ்விய என்ற சொல்லின் பொருள் என்ன? அவ்விய என்ற சொல்லின் பொருள் பொறாமை கொண்ட. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு என்ற குறளில் ஏதிலார் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை பிறர். எவ்வளோ அருமையான குறள் இல்லை? சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உலனோ என்கின்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? விடை காவற்பெண்டு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது டேஷ் மொழி, அது தொல்காப்பியர் மொழி. தேவநேயம் எனும் நூலை தொகுத்தவரும் தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் என்ற நூலை எழுதியவரும் யார்? விடை இளங்குமாரனார். 34வது கேள்வி, எழுத்துக்களையும் அது பிறக்கும் இடங்களையும் பொறுத்துக. விடை ஆப்ஷன் இ, அதாவது உயிரெழுத்துக்கள் தோன்றும் எழுத்து கழுத்து. நீங்கள் வேணால் சொல்லி பாருங்க, அ அப்படிங்கிற எழுத்து எங்கே தொடங்குதுன்னா கழுத்தை சுற்றி. வல்லின மெய்யெழுத்துக்கள் மார்பு, மெல்லின மெய்யெழுத்துக்கள் மூக்கில் தோன்றும். ஆயுத எழுத்து எங்கு தோன்றும் என்றால் அது தலையில் தோன்றும். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் யாவை? விடை உ மற்றும் ஊ நெடில். நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் யாவை? விடை ஆப்ஷன் இ, இட் மற்றும் இன். செஞ்சொல் மாதர் வள்ளைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும் இப்பாடலில் இடம்பெறும் முழவு எனும் சொல்லின் பொருள் என்ன? விடை இசைக்கருவி. வள்ளைப்பாட்டு என்பது எப்போது பாடப்படும் பாடல்? விடை நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல். வாணிதாசனின் இயற்பெயர் யாது? விடை அரங்கசாமி. புலவர் சே ராசு அவர்கள் தொகுத்த கும்மிப்பாடல்களின் தொகுப்புக்கு என்ன பெயர்? விடை பஞ்ச கும்மிகள். பஞ்சம் வரும் காலத்தில் தமிழ் புலவர்கள் சேர்ந்து பாடுறது தான் கும்மி, ஆகவே அதுக்கு பேர் பஞ்ச கும்மிகள். பக்தவச்சல பாரதி அவர்கள் எழுதிய நூல் என்ன? பக்தவச்சல பாரதி அவர்கள் எழுதிய நூல் என்ன? விடை தமிழ் பழங்குடிகள். காடர்களின் கதைகள் சிலவற்றை டேஷ் எனும் தலைப்பில் வ கீதா தமிழாக்கம் செய்துள்ளார். விடை யானையோடு பேசுதல். ஏவல் வினைமுற்றை பற்றிய தவறான கூற்று எது? விடை எப்போதும் விகுதி பெற்றே வரும் என்பது தவறானது, அது விகுதி பெற்றும் வரும் விகுதி பெறாமலும் வரும். 44வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் எவை சரி? சங்ககாலத்தில் உயர்ந்திருந்த பெண் கல்வி இடைக்காலத்தில் மேலும் உயர்ந்தது, இது சரியா தவறா? மருத்துவர் முத்துலட்சுமி முதல் மலாலா வரை சான்றோர் பலர் பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிராக பாடுபட்டிருக்கின்றார்கள், இது சரியா தவறா? ஔவையார் ஒக்கூர் மசாத்தியார் ஆதிமந்தியார் வெண்ணி குயத்தியார் மற்றும் பலர் கல்வி அறிவு பெற்ற இடைக்கால பெண்பார் புலவர்கள் ஆவார்கள், இது சரியா தவறா? என்ன விடை? கொடுத்திருக்கிற அந்த மூன்று கூற்றுகளில் எது சரியானது என்பதுதான் கேள்வி. விடை சரியானது ஏதுமில்லை. முதல் பாயிண்ட்ல என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தில் உயர்ந்திருந்த பெண் கல்வி இடைக்காலத்தில் குறைந்து விட்டது, கிட்டத்தட்ட இல்லாமே போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். மருத்துவர் முத்துலட்சுமி முதல் மலாலா வரை எதுக்காக பாடுபட்டாங்கன்னா பெண் கல்விக்காக பாடுபட்டாங்க, பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிராக இல்லை. மூன்றாவது பாயிண்ட்ல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் சங்ககால பெண் பார்ப்புலவர்கள், இடைக்கால அப்படிங்கிறது தவறானது. 45வது கேள்வி, டாக்டர் முத்துலட்சுமி அவர்களை பற்றிய செய்திகளில் தவறானது எது? விடை ஆப்ஷன் இ, அதாவது 1930 அவ்வையிலம் தொடங்கினார்கள், அதே மாதிரி 1952 புற்றுநோய் மருத்துவமனை. இங்கே 62 இருக்கு, 52 என்று கொடுத்தால் இது தவறானது. ரொம்ப டஃப்பான எக்ஸாமினேஷனால் அந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும், கேள்வியை படிக்கும்பொழுது ரொம்ப கவனமாக படிங்க. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர் யார்? விடை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்?
நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே அவர்கள். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை என்ற கவிதை இடம்பெறும் நூல் எது? விடை: குடும்ப விளக்கு. மாக்கடல் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? விடை: உரிச்சல் தொடர். வில்வால் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? வில்வால் என்பதன் இலக்கண குறிப்பு உம்மை தொகை. வில்லும் வாலும், அந்த உம் விகுதி மறைஞ்சி வருது. தவிர்க்க ஒனா என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? தவிர்க்க ஒனா என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். பொன்னே போல் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? பொன்னே போல் என்பது ஓம உருபு. மலர்கை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? விடை: ஓமை தொகை. விளைவது எனும் சொல் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி எவ்வாறு பிரியும்? விடை: விளை கூட்டல் இவ் கூட்டல் ஆ கூட்டல் தூ என்று பிரியும். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா எனும் பாடலை இயற்றியவர் யார்? விடை: கவிமணி தேசிக விநாயகம் அவர்கள். முல்லைப்பாட்டை எழுதியவர் யார்? விடை: நம்பூதனார். அடுத்த கேள்வி பொறுத்துக. நனந்தலை என்றால் என்ன? நேமி என்றால் என்ன? கோடு என்றால் என்ன? கொடுஞ்செலவு என்றால் என்ன? விடை: அ. இந்த வரிசையில் தான் அது பொருந்திருக்கு. நனந்தலை என்றால் அகன்ற என்று அர்த்தம். நேமி என்பது வளம்புரி சங்கு. கோடு அப்படிங்கிறது மலை. கொடுஞ்செலவு அப்படிங்கிறது விரைவாக செல்லுதல். 58வது கேள்வியும் ஒரு பொறுத்துக. நருவி என்றால் என்ன? தூவி என்றால் என்ன? விருச்சி என்றால் என்ன? சுவல் என்றால் என்ன? விடை: ஆப்ஷன் இ. சரியான நேர்வரிசையிலே பொருந்திருக்கு. நருவி என்றால் நறுமணமுடைய மலர்கள் என்று அர்த்தம். தூவி என்றால் தூவி. விருச்சி என்றால் நற்சொல். சுவல் என்றால் தோல். அடுத்த கேள்வியும் பொறுத்துக. மூதூர் அதன் இலக்கண குறிப்பு என்ன? உறுதுயர் இலக்கண குறிப்பு என்ன? கைத்தொழுது தடக்கை இவைகளின் இலக்கண குறிப்புகளை பொறுத்துங்க. விடை ஆப்ஷன் இ குரில். இதுதான் விடை. மூதூர் என்பது பண்பு தொகை. உறுதுயர் என்பது வினைத்தொகை. கைத்தொழுது என்பது மூன்றாம் வேற்றுமை தொடர். தடக்கை என்பது உரிச்சொல் தொடர். முல்லைப்பாட்டை பற்றிய சரியான வாக்கியத்தை காண்க. விடை இவை அனைத்தும். அதாவது முல்லைப்பாட்டு என்பது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. 103 அடிகளை கொண்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூலும் இதுதான். இது ஆசிரியப்பாவால் ஏற்றப்பட்டது. இதை படைத்தவர் நம்பூதனார். 61வது கேள்வி. புயலிலே ஒரு தோணி புதினத்தில் காணப்படும். கப்பித்தான் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை தலைமை மாலுமி, கப்பலோட கேப்டன். பல்பழப் பலவின் பயங்கெழு கொல்லி எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை அகநானூறு. மதுரை சென்றார் இத்தொடரில் காணப்படும் தொகை என்ன? விடை வேற்றுமை தொகை. தேர்பாகன் இத்தொடரில் காணப்படும் தொகை என்ன? விடை உடன் தொக்கத் தொகை. வீசு தென்றல் கொல்களிறு ஆகியவைகளில் காணப்படும் தொகை என்ன? விடை வினைத்தொகை. செங்காந்தள் வட்டத்தொட்டி இன்மொழி ஆகியவைகளின் இலக்கண குறிப்பு என்ன? விடை பண்புத்தொகை. மார்கழி திங்கள் சாரைப்பாம்பு இன்மொழி ஆகியவைகளின் இலக்கண குறிப்பு என்ன? விடை இருப்பெயரொட்டு பண்புத்தொகை. அண்ணன் தம்பி தாய் சேய் ஆகியவைகளின் இலக்கண குறிப்பு என்ன? விடை உம்மை தொகை. உம்மை தொகைனா உம் விகுதி மறைஞ்சி வந்திருக்கும். அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும். சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மிசை வந்தார் ஆகியவைகளின் தொகை என்ன? விடை அன்மொழி தொகை. மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு பெற்றோர் இட்ட பெயர் என்ன? அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் ஞானப்பிரகாசம். 30/9/1932 டேஷ் எனும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை
கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக மாப்போ சிவஞானம் சிறையிலிடப்பட்டார். தமிழா துள்ளி எழு அப்படின்னு தலைப்பிட்ட துண்டறிக்கை. எந்த ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்கள் மீட்கப்பட்டன? விடை, படாஸ்கர் ஆணையம். சென்னை மாகாணத்திலிருந்து பிரிந்து ஆந்திரம் அமைவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த ஒரு நபர் ஆணையம் எது? விடை, நீதிபதி வாஞ்சு ஆணையம். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார்? விடை, மாப்போ சிவஞானம், மாப்போசி. 1956 நவம்பர் 1 நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைய காரணமான குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் யார்? சமீபத்தில் ட்ரெண்டான வடிவேல் நேசமணி அல்ல, மாவீரன் மார்ஷல் நேசமணி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்த உங்களது மேலான கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தேர்வு எப்படி மெருகேறினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய இடபிள்யூ அகாடமி உங்களை அன்புடன் வாழ்த்துகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.